நம்ம டெலியும் அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட் பார்க்கறோம் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மத்திய பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூணில் தாக்கம் அதாவது இந்த வருஷம் பார்த்தோம்னா ஆல்ரெடி பட்ஜெட் சொல்லி பார்த்துருப்போம் என்ன பட்ஜெட் அது பார்த்தோம்னா நமக்கு இன்டர்ம் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய பதவிக்காலம் முடியறப்போ எலெக்ஷன் இயர் வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாவே நமக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் அப்படிங்கிறத போடுவாங்க ஓகேவா இந்தியாவில் அதுதான் ஆண்டுகள்ல வந்து வழக்கமாக இருக்கு பிப்ரவரி ஒன்னா தேதி தான் பட்ஜெட் டே அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகேவா சோ ஒரு எலெக்ஷன் இயர் வரப்போ அந்த எலெக்ஷன் இயர் என்ன மீன் பண்ண வருதுன்னா அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஐந்து வருட பதவி காலம் அப்படிங்கிறது முதி முடிய போகுது ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் மே மாசம் நடக்க போகுது இல்லையா மே மாசம் நடந்துச்சு இல்லையா சோ அப்ப மே மாசம் எலெக்ஷன் நடக்குதுன்னா பிப்ரவரியில இருந்து மே ஜூன் வரைக்கும் உண்டான அந்த நாலஞ்சு மாசங்களுக்கு மட்டுமே அந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கறத போடுவாங்க அரசாங்கத்தினுடைய மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட செலவுகளை மட்டும்தான் அதில் குறிப்பிடுவாங்க சரியா புதுசாக எந்த ஒரு திட்டங்களும் புதுசாக எந்த ஒரு அறிவிப்புகளுமே பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறதுல இருக்காது சும்மா அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுமோ அதை மட்டும் தான் அந்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்க புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா புதுசாக ஒரு அரசாங்கம் வருவாங்க ஸோ புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் புது கொள்கைகளோடு வருவாங்க ஓகேவா ஸோ அவங்க அவங்களோட கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பட்ஜெட்டை வந்து போடுவாங்க ஸோ அதே மாதிரி நமக்கும் பிப்ரவரி மாதம் இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா

மசூத் பெசாக்கியான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ யார் இந்த மசூத் பெசாக்கியான் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிற அசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு டேமை ஓபன் பண்றதுக்காக போயிருப்பாரு போயிட்டு ரிட்டன் வர வழியில் ஹெலிகாப்டர் கிராஷ் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து ஐ மீன் ஹெலிகாப்டர் விபத்தாய் இறந்து போயிருப்பார் இந்த இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவரு தான் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார் ஈரானை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்டா இருந்தாரு இறந்து போயிட்டாரு அந்த பதவியை நிரப்புறதுக்காக சமீபத்தில் தேர்தல் அப்படிங்கறது நடந்துச்சு அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானா வெற்றி பெற்று ஈரானுடைய அதிபராக யார் வந்திருக்காரு

கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஹிஜாப் அப்படிங்கறத பேன் பண்ணுவேன் அப்படிங்கறதையும் இவர் இவருடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நமக்கு ஈரானுடைய அதிபராகவும் இப்ப ஆயிருக்காரு சரிங்களா அதுதான் நம்ம ரெண்டாவது நியூஸ்ல பாக்குறோம் சோ மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் ரத்து என்ன அந்த சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது என்ன சட்டம் இப்போ சர்ச்சைக்குரிய சட்டம்னு சொல்றோம் என்ன சட்டம் அது பார்த்தோம்னா நமக்கு சமீப ஆண்டுகள்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தோம்னா இமிகிரன்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய வந்துட்டே இருக்காங்க வராங்க பார்த்தோம்னா ஈஸ்ட் சிரியா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக் இந்த மாதிரியான இப்ப இப்ப பார்த்தோம்னா காசா போர் இந்த மாதிரி நிறைய இந்த உள்நாட்டு கலவரங்கள் அப்படிங்கிறெல்லாம் நிறைய நடந்துட்டே இருக்கு அதனால அங்கிருந்து தப்பிக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை தேடி யூரோப்பியன் கண்ட்ரிஸை நோக்கி வராங்க என்ன ஆகுது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட அந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது ஒரு சில பேர் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க வெளியில இருந்து அங்க வாழ வழி இல்லாம இங்க வராங்க அவங்கள நம்ம ஏத்து வாழ வைக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ரெகுலேஷனை கொண்டு வராங்க அது என்ன ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய அகதிகள் பிரிட்டிஷ்குள்ள இல்லீகலா வராங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம இல்லீகலா வராங்க அப்படின்னா அவங்கள அப்படியே எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ருவாண்டா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போறாங்க ஓகேவா பிரிட்டிஷ்குள்ள இங்கிலாந்துக்குள்ள யாராவது இல்லீகல் இமிகிரண்ட் வந்தாங்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க இல்லீகலா உள்ள வராங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வராங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு எங்க போறாங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ருவாண்டா அப்படிங்கிற நாட்டுக்கு போறாங்க இந்த ருவாண்டா அப்படிங்கிற நாட்டுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க ஒரு அகதிகள் முகாம்ல தங்க வைக்கிறாங்க ருவாண்டா அப்படிங்கிற நாட்டில ஒரு ரெஃப்யூஜி கேம்ப ஏற்படுத்தி அங்க தங்க வைக்கிறாங்க அங்க தங்க வச்சு என்ன பண்றாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவங்களோட கேஸ விசாரிச்சு ஓகே அப்படின்னு அங்க இருக்க அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க ருவாண்டால இருந்து இங்கிலாந்துல வந்து வேலையோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு புரட்சிக்க முடியும் சரிங்களா சோ இதுதான் இந்த சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் அப்படிங்கறது ஓகேவா இங்கிலாந்துக்குள்ள வர ஒருத்தவங்களை நம்ம டைரக்டா எங்க கூட்டிட்டு போறோம் ருவாண்டா அப்படிங்கிற நாட்டுல கூட்டிட்டு போய் அங்க வச்சு அங்க எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கறத பார்த்து சரியா இருக்கும்ன்ற பட்சத்துல அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கிலாந்துல மறுபடியும் விடுறாங்க அங்க வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கறது ஓகேவா ஸோ இதுதான் இந்த சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போரிஸ் ஜான்சன் வந்து அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் போரிஸ் ஜான்சன் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போ இந்த ஒரு சட்டத்தை அறிவிக்கிறார் இந்த சட்டம் யாரோட டைம் பீரியடில் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசித் உனக்கு வந்து நமக்கு பிரதமரா பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க தலைமையில தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுது சமீபத்தில் இப்ப பிரிட்டிஷ்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருக்காருன்னா ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு ஸோ இந்த ஸ்டார்மர் வந்து நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் இந்த ருவாண்டா டிபோர்ட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றாங்க சட்டம் அப்படிங்கிறத நாங்கள் ரத்து பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஓகேவா சோ இது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கு ஸோ நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சரியா ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில நம்ம பாக்குறோம் ஓகேவா சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா இந்த மூணு செய்திகளும் நமக்கு முக்கியமா இருந்துச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம் தேங்க்யூ